லாஸ்ட் வீக் பொறுத்தவரையில் நிஃப்டி நல்ல ஒரு அப் ராலி டவுன் ராலி ஜிக்ஸாக் மொமெண்டம் அண்ட் க்ளோஸிங்கிறது நல்ல நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிடுக்கு. தென் கம்மிங் வீக் எப்படி இருக்க போகுது, நிஃப்டியோட கண்டிஷன் லெவல்ஸ் எப்படி இருக்குது, செல்லாகுமா இல்லை வந்து மார்க்கெட் இதே மாதிரி அரைச்சிக்கிட்டே தான் இருக்குமா, அப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன், பிரேக் அவுட் ஸ்டாக் என்ன ரெடியாக இருக்குது, அது போக ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் பிரஷாந்த், இது உங்கள் கால நிலவரம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து நல்லா வந்து 19,500 ஸ்ட்ராடல் பில்ட் ஆயிருக்கு. ஆனால் கால் ஆப்ஷன் ரைடிங்கிறது நமக்கு அதில் கூடுதலாக தான் இருக்குது. அண்ட் கால் ஆப்ஷன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து 19,600 நல்ல ரைட்டிங். குமிலேட்டிவாக பார்த்துட்டோம் கால் ஆப்ஷன் ரைடிங் அதிகமாக இருக்குது, அதனால் பிசிஆர் வந்து 0.8, அதாவது நல்ல ஒரு சைட் வேஸ் தான் கட். லாஸ்ட் வீக் எந்த மாதிரி இருந்துச்சோ சைட் வேஸ் கண்டிஷன் அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது காட்டு. தென் நமக்கு முக்கியமானது ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது, அத்திமணி ப்ரீமியம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா அத்திமணி ப்ரீமியம் நிஃப்டியோட 19,500 ஸ்ட்ராடல் கிரியேட் ஆகுது, அதுவே எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அதில் ப்ரைஸ் நமக்கு ஒரு 173 ரூபா 175 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது, அதாவது 180 to 200 points. லாஸ்ட் வீக் இதே கண்டிஷனில் தான் இருந்துச்சு. அப்போ ஒரு 200 points ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ஹையர் லோவர் இந்த இதுக்குள்ளே இருக்குது. அண்ட் நிஃப்டியை பொறுத்தவரை இன்றைக்கி நமக்கு நிஃப்டி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம நல்லா 19,500 கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கான், அது பார்த்தாலே தெரியும். தென் நிஃப்டியோட சப்போர்ட் நல்ல ஒரு ஜோன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா முன்னாடி வாரம், அதாவது 2 weeks முன்னாடியே லோ சரியா, இந்த வாரம் இல்லை, ஏன்னா இந்த போன வாரம் லோங்கிறது பிரேக் ஆகிடுச்சு சரியா, நல்லா வந்து லோங்கிறது பிரேக் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி வாரம் லோ நமக்கு வந்து 19,298 அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அது ஃபிபோட 50% ரீட்ரேஸ் வந்தவங்க கூட அது வந்து நல்ல ஒரு அப் ராலிக்கான ஒரு ரீட்ரேஸ் வந்தவங்க கூட. தென் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ரேஞ்ச் இருக்குது நமக்கு வந்து 19,677 தான், அதை விட நமக்கு வந்து பெட்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல டபுள் டாப் அடிச்சிருக்கு, 1 hour எடுத்தால் தெரியும் இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் இருக்குது. அந்த டபுள் டாப்புங்கிறது நமக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுக்கு மேலே அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னா 19,800 தான் சரியா. இது வந்து நமக்கு வந்து 19,800 and 19,634 இது வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சப்போர்ட் பொறுத்தவரை நமக்கு வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்குது, 19,298 சரியா. தென் இதுக்கு ஸ்விங் திரும்ப வந்து லோவராக பிரேக் ஆகுது, 19,000 என்னைய பொறுத்து இந்த மார்க்கெட் வந்து 19,300 வரைக்கான வாய்ப்புகள்ங்கிறது கூடுதலாக இருக்குது. வந்துட்டு தான் வந்து ஒரு 120 point இறங்கிட்டு தான் மார்க்கெட்டுங்கிறது ஃபர்தராக வந்து பிரேக் அவுட் அப்படி அதை வச்சு நம்ம ட்ரேட் போடணும். அண்ட் இதோட ரேஞ்சுங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை ஃபிபோனாச்சி ரிவர்ஸ் ஸ்விங் பொறுத்தவரை நம்ம பார்த்தோம்னா அது வந்து நமக்கு 150 ரேஞ்சு காட்டுது, 150 இந்த ஸ்விங்கோட லோ மேக்ஸிமம். அப்போ சப்போர்ட்டுங்கிறது நமக்கு வந்து 19,140 அண்ட் அதுக்கு மேலே இருக்கிற சப்போர்ட் அதாவது S1 அப்படிங்கிறது வந்து 19,298 சரியா. இது நிஃப்டிக்கான நல்ல சப்போர்ட் ரெசன்ஸாக இருக்கும். ட்ரெண்டை பொறுத்தவரை ஷார்ட் டேர்ம் டவுனில் தான் இருக்குது, லாங் டேர்ம் ட்ரெண்ட் மோட தான் நிஃப்டிங்கிறது அப் ட்ரெண்ட். தென் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசன்ஸ் பொறுத்தவரை பேங்க் நிஃப்டி நல்லா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பிரேக் அவுட்டு, அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். இன்னும் என்ன ட்ரெண்ட் லைன் போயிருந்துச்சு, ட்ரெண்ட் லைன் நல்லா பிரேக் ஆகிடுச்சு, ட்ரெண்ட் லைன் பார்த்தா தெரியும் நல்லா பிரேக் ஆகிடுக்கு. நமக்கு வந்து நல்ல சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா பேங்க் நிஃப்டி 43,400 சரியா, அது வந்து நல்ல ஒரு ஃபிபோனாச்சி லெவல். தென் மேலே இருக்கிறது வந்து 44,450 நமக்கு வந்து பேங்க் நிஃப்டிக்கும் கூடுதலாக கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. தென் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து 45,095 அதுக்கப்புறம் நமக்கு கீழே இருக்கிற சப்போர்ட்டு 43,000 அந்த மாதிரி தான் இருக்குது. நடுவில் வந்து சப்போர்ட் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 44,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அந்த ரேஞ்சு நமக்கு அதுவும் ஒரு சப்போர்ட்டாக மைனர் ஒரு லெவலாக ஆக்ட் ஆகும். ஆனால் ஓவரால் பார்த்தோம்னா இது வந்து 44,400 கீழே க்ளோஸ் வச்சதுக்கு வந்து இது ஓவரால் ரேஞ்சுக்கு 44,395 வரை இருக்குது. நடுவில் 44,000 கண்டிப்பாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு ப்ளே பண்ணுவோம். ஓகே, இது பேங்க் நிஃப்டி டவுன் ட்ரெண்ட், இதுவும் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. பிசிஆர் மட்டும் நமக்கு என்னது, நமக்கு அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கன்சல்டேஷன் காட்டுது, அங்கேயும் கால் ஆப்ஷன் ரைட்டிங்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஓகே, தென் ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்துட்டோம், ஃபின் நிஃப்டி நல்லா வந்து பிரேக் அவுட்டு நோக்கி தான் காட்டுறான். ஃபின் நிஃப்டி வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது நமக்கு ஃபின் நிஃப்டி 600 வரை இருக்குது. ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுங்கிறது நமக்கு வந்து 850 தென் சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸை இந்த ரேஞ்சஸில் நம்ம வந்து ஃபின் நிஃப்டிக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவரால் ரேஞ்ச் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் வந்து 19,236 வரை நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ பார்க்க போகிறது பிரேக் அவுட் ஸ்டாக். ஓகே,
பிரேக்அவுட் ஸ்டாக்கை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, நமக்கு ஸ்டாக் ஃபார் ஸ்விங் ஐஆர்சிடிசி ஸ்டாக் பார்த்தோம்னா ரெடி ஃபார் பிரேக்அவுட், நல்ல ஒரு இன்வெர்ட்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் சார், டபுள் பாட்டம் போட்டுனால ரிவர்ஸ்ல ஆகி வந்தவன். இது பார்த்தீங்கன்னா தெரியும் வீக்லி சார்ட், இது டபுள் பாட்டம்னு போட்டு ரிவர்ஸ்ல ஆகி வந்தவன். அப்போ அந்த இதில் வச்சுக்கிட்டோம்னாலும் இவர் டபுள் பாட்டம் அண்ட் வந்து ரிவர்ஸல் நல்ல ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வீக்லி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா ஐஆர்சிடிசி என்னை பொறுத்தவரை 762 வரை வரணும். அதாவது நெக்லைனே வச்சுப்போமே டார்கெட்டாக மினிமம் ரேஞ்சு அப்படிங்கும் போது நமக்கு வந்து பிரேக்அவுட்டுக்கு அப்புறம் நமக்கு 762 ஐஆர்சிடிசி நல்லா நிற்கிது சரியா. நம்ம ஸ்டாக் டு வாட்ச்ல இது வந்து ஐஆர்சிடிசி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம லைவ்லேருந்து நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன், 620 நான் சொல்லிட்டு இருக்கேன் ஐஆர்சிடிசி பை மூணு தான் இருக்குது. இப்போவும் நமக்கு பிரேக்அவுட் கொடுத்துச்சுன்னா ஒன்றும் பை தான். தென் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து நமக்கு வந்து பார்த்தா தெரியும் நல்லா ட்ரையாங்கிளர் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பொசிஷனில் டார்கெட் பார்த்தோம்னா 410 திரும்ப ஆல் டைம் ஹை வரை இருக்குது. தென் இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டுக்கே அது வந்து ஓவரால் ட்ரெண்டு கண்டினியூ போனதுன்னா 600 அதாவது கீழே இந்த ஸ்விங்கு இது வந்து இம்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இம்பல்ஸ் இந்த இம்பல்ஸுக்கான கரெக்ஷன் வேவ் வந்து கன்சாலிடேஷன். தென் பிரேக் அவுட்டுங்கும் போது ஓவரால் இந்த டார்கெட்டுங்கிறது இதோட நல்ல வந்து எக்ஸ்டெண்டட் ஸ்விங் வந்து நமக்கு 642 வரை லாங் டேர்முக்கு இருக்குது. ஷார்ட் டேர்மே பார்த்தோம்னா திரும்பி நமக்கு 409 வரை வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுனா வந்து நமக்கு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் உங்கள் அனலைசிஸி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்னோடய வியூ அண்ட் டெக்னிக்கலாக எப்படி இருக்குன்னு மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும். தென் பெட்ரோநெட், இது வந்து நமக்கு நல்ல பிரேக் அவுட் இனி ஆகலை, ஒரு 240 மேலே க்ளோஸ் வைக்கிதுன்னா பெட்ரோநெட்டும் பெட்டராக இருக்கும். பெட்ரோநெட் பொறுத்தவரையில் நமக்கு 240 மேலே க்ளோஸ் வைக்கும்போது பெட்ரோநெட் ஒரு லாங் டேர்ம் கன்சாலிடேஷன், 240 மேலே உடச்சிருச்சு அப்படின்னா பெட்ரோநெட் 280 அந்த ரேஞ்ச் 290 ஆல் டைம் ஹை கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்ம் பை ஆகும்னால வீக்லி க்ளோசிங் வைக்கணும் நமக்கு பெட்ரோநெட். அடுத்தது வந்து இன் பெட்ரோ ஒரு நல்ல ஒரு அப்ரெல்ல தான் இருக்கிறாங்க, நல்ல பிரேக் அவுட் கொடுத்துட்டு பார்த்தா தெரியும் நல்ல பிரேக் அவுட்டு தென் ரீட்ரேஸ் பண்ணதை நிற்கிறான். ரிவர்ஸல் ஆகிட்டுனா இன் பெட்ரோ திரும்ப ஏற ஆரம்பம், ஏன்னா இன் பெட்ரோ பொசிஷன்லாம் வந்து 340 வரை போகணும். இடையில சின்ன கரெக்ஷன் ரிசன்ஸ் அடிச்சதுக்கு மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கிறதுனால ரிவர்ஸல் ஆகும்போது இன் பெட்ரோவும் நல்லா ரேலி கொடுப்பான். ஓகே, ஸ்டாக் டு வாட்ச் இதுதான் அண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்கு. இந்த வீடியோவில் நமக்கு முக்கியமாக பார்க்க போகிறது ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜிங்கிறது டெக்னிக்கல் தான், ஒரு சின்ன லாஜிக் தான். இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தான் இப்போ இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு வந்து அக்யூரசி லெவல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய வந்து ஒரு சந்தேகங்கள் இருக்கும். அது ரொம்ப எளிமையானது. நிறைய பேர் வந்து எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறது, நான் வந்து 3 மினிட் யூஸ் பண்ணுறதா இல்லை 1 மினிட் 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறதா அப்படின்னு கேட்பாங்க. என்னைய பொறுத்தவரை ஒரு சிங்கிள் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறது வந்து எப்பவுமே வந்து ஒரு சரியான அப்ரோச் கிடையாது. இன்னும் ஒரு மல்டிபிள் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து நமக்கு பெட்டரான ஒரு ட்ரெண்ட் கிடைக்கும் சரியா. என்னைய பொறுத்தவரை இன்ட்ராடேக்கு 3 மினிட் யூஸ் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்குற டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் அதை விட கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸில் நம்ம சப்போர்ட் அண்ட் ரிசன்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். அதில் இருக்கிற சப்ளை டிமாண்ட்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். டெக்னிக்கல் பொறுத்தது ஒரு பவர்ஃபுல் வேர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேம் ரெஸ்பெக்ட் ஹையர் டைம் ஃப்ரேம், இது வந்து டெக்னிக்கலில் ஒரு முக்கியமான விஷயம். அதனால ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்டை வந்து ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். இதனால் வந்து நம்ம ஒரு என்ட்ரி ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் எடுக்க போகிறோம்னா அதோட ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் வந்து சேம் ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் நிஃப்டி வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நிஃப்டி ஒரு 3 மினிட்டாக நம்ம ட்ரேட் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோம், நமக்கு 15 மினிட்ஸ்லேயும் வந்து அதே சேம் ட்ரெண்ட் இருக்கும் சரியா. இப்போ 3 மினிட் பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா லோ பிரேக் பண்ணியிருக்கான், நல்லா டவுன் ட்ரெண்டு சப்போர்ட்டு அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டு இருக்கான். அப்போ 15 மினிட்ஸ் ட்ரெண்ட் என்ன இருக்குன்றதுல 15 மினிட்ஸ்லேயும் சப்போர்ட்டில் பிரேக் ஆகிடுக்கணும் அண்ட் அதுலேயும் அது டவுன் ட்ரெண்டாக இருக்கும் சரியா. இப்போ 15 மினிட்ஸ் எடுக்கிறோம், 15 மினிட்ஸ் பொறுத்த வரை நமக்கு என்னது நல்ல டவுன் ட்ரெண்ட். 15 மினிட்ஸ் பார்த்துட்டோம்னா ஆல்ரெடி வந்து நல்ல பேட்டர்ன் பிரேக் பண்ணியிருக்கான் அண்ட் ஓப்பன் ஹை கேண்டில். நீங்கள் பாருங்கள் இன்ட்ராடே 15 மினிட்ஸ் ஓப்பன் ஹை கேண்டில் நல்ல சென்டிங் ப்ரெஷரு, 15 மினிட்ஸும் வந்து லோவெல்லாம் பிரேக் பண்ணிட்டு ஒவ்வொரு கேன் ஒவ்வொரு பிரேக் பண்ணியிருக்கு. அது போக பேட்டர்ன்ஸும் பிரேக் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல டபுள் டாப் வந்திருக்கு நமக்கு. அப்போ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம்லேயும் சேம் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுறீங்க தான் நமக்கு அக்யூரேசி லெவல் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் சரியா. இது ஒரு முக்கியமான சிம்பிள் விஷயம் தான், ஆனால் வந்து இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒரு சிங்கிள் டைம் ஃப்ரேம் வச்சு முடிவெடுக்கிறாங்க, அப்படி பண்ணக்கூடாது எப்பவுமே வந்து ஒரு டெக்னிக்கலை பொறுத்தவரை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம லைவில் மீட் பண்ணலாம். Thank you for watching and நம்ம பிபி ஸ்குவாடுக்கும் நன்றி.